வணக்கம். இந்த நீலாம்புக்கு ஆசிரியை எப்படி எழுதுவது என்று ஒரு சிறு விளக்கம் தரப்போகிறேன். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தகுந்தர் பீட் வந்து இவங்க 2006 கதை புத்தகத்திலேயே இருக்கும். அடுத்து ஜூடல் வந்து அந்த கதையின் தலைப்பு. சரி, நம்ம பங்காரங் வந்து அந்த கதையை யார் எழுதியவர். இப்போ நர்பீட் வந்து உமா பப்ளிகேஷன் அந்த மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் இன்டர்நெட் ஏதாவது ஆர்டிகல்ஸ் படிச்சிங்கன்னா அந்த யூஆர்எல் இங்கே எழுத வேண்டும். அப்படி இல்லாட்டி இல்லை. ஓகே, அந்த கதை புத்தகத்தின் எத்தனை பக்கங்கள் உள்ளதோ அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கணும். ஓகே, திகதி கண்டிப்பாக எழுதணும். நிறைய பேர் திகதி எழுதாமல் இருக்கீங்க, தயவுசெய்து திகதி எழுதிடுங்க. ஓகே, புக்கு வந்து இரண்டு வகையாக உள்ளன, ஃபிக்ஷன், நன் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னா கதை புத்தகங்கள், நன் ஃபிக்ஷன்னா என்சைக்ளோபீடியா அந்த மாதிரி இருக்கும். புக் அண்ட் புக்கு வந்து சஞ்சிகை, கட்பச்ச ஆன், ஜேர்னல் அந்த மாதிரி. ஓகே, புக் அண்ட் புக்கு வந்து என்ன புக் அண்ட் புக்கு என்ன படிச்சிங்க, கட் பச்சானா மஜாலாவா, அது நீங்கள் இங்கே எழுதணும். ஓகே, கோட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீலாம் புக்கு பின்னாடி இருக்கும். சரியா? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா G1னா அப்படி நீங்கள் சார்த்தா போஸ்டர் காமிக் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் G1, அதுவே G2 என்றால் கேத்தலாக், மேனுவல், பங்குனா, புக்கு ஸ்கிராப் உள்ளிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் சஞ்சிகை படிக்கிறீங்கன்னு வச்சுங்க. சஞ்சிகை சுட்டி மெயில் வந்து சஞ்சிகை மஜாலா. ஓகே, அது வந்து G4. ஓகே, அந்த சஞ்சிகையில் வந்து நீங்கள் ஒரு செர்பேன், ஒரு கதை, ஒரு சிறு கதை படிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க. அப்போ அது வந்து G3. அது நீங்கள் என்ன செய்யணும், இங்கே G3 அந்த மாதிரி போட்டுக்கணும், புக் அண்ட் புக்குனா. ஆனால் இவர் வந்து இந்த மாணவன் வந்து புக்கு சிரித்தா எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே புக்குன்னு எழுதணும், ஃபிக்ஷன் எழுதணும். ஓகே, கண்டிப்பாக இங்கே திகதி எழுதியிருக்கணும். ஓகே, இப்போ இங்கே 11 இருக்கு இல்லையா, இங்கே கோட் பாருங்கள். கோட் வந்து இங்கே பின்னாடி இருக்கு பாருங்கள், 40வது பக்கம் வரைக்கும் அந்த கதை புத்தகத்தில் பக்கங்கள் இருந்தால் 1.10, அதே 41-60 பக்கங்கள் இருந்தால் 1.20. சரி, இவர் வாசித்த கதை புத்தகத்தின் பக்கங்கள் 11, அப்போ 1.10 அவர் வட்டம் போட்டுக்கொள்ள வேண்டும். ருமுசன் வந்து ஆசிரியர் சொன்னது போல் அந்த கதையின் சுருக்கம் அல்லது நன்னறிக்கூறு அல்லது கதையின் மாந்தர்கள் அதை பற்றி நீங்கள் எழுதலாம். ஓகே, தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் கீழே வந்து ஆக்டிவிட்டி பங்காயா அண்ட் கே ருமுசன் இருக்குது. சரிங்களா, ருமுசன் வந்து இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து இந்த கதையை வந்து அம்மாக்கிட்டேயோ அல்லது ஆசிரியர்கிட்டேயோ சொல்கிறாங்க வைத்துக்கொள்வோம். சரியா, அப்போ இங்கே வந்து ரைட் போட்டுக்கலாம். சரிங்களா, அம்மா ரைட் பண்ணோம். ஓகே, பொதுவாக வீட்டிலே தான் இது செய்வோம். ஓகே, கீழே வந்து பாருங்கள், இப்போ புக்கு வந்து 1.10 வந்து இது முதலாவது புக்கு. ஸோ இங்கே 1 எழுதிக்கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ ஆக்டிவிட்டி வந்து இவர் எத்தனை ஆக்டிவிட்டி செஞ்சுருக்காரு, இங்கே 1, இங்கே 1, அப்போ 2, இங்கே 2 எழுதிக்கொள்ள வேண்டும். அடுத்த பக்கம் பார்க்கலாம். ஓகே, 2வது பக்கம் வந்து அவர் ஆங்கில புத்தகம் வாசித்துள்ளார். ஓகே, பக்கங்கள் வந்து 9 பக்கங்கள். 9 பக்கங்கள் என்றால் 1.10 கதையின் ருமுசன் எழுதியிருக்காங்க. ஓகே, ருமுசன் கீழே வந்து ஆக்டிவிட்டி பங்காயான் கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ருமுசன் இருக்குது. ஓகே, இதில் வந்து அம்மா கிட்டே வந்து ஒரு 5 சொல்லோ அல்லது 3 சொல்லுக்கோ அவர் வந்து ஸ்பெல்லிங் அம்மா கேட்டு அவர் சொல்கிறான்னு வைத்துக்கொள்வோம். அப்போ இருக்கு, அம்மா வந்து ரைட் பண்ணிடுவாங்க. சரியா, அப்போ இங்கே வந்து புக்கு வந்து ஏற்கனவே முன்னாடி ஒரு புத்தகம் வாசித்துள்ளார். அப்போ இது வந்து 2வது புத்தகம், 40 பக்கங்களுக்குள்ளே உள்ள புத்தகம், 2வது புத்தகம் அவர் வாசித்துள்ளார். ஓகே, ஆக்டிவிட்டி வந்து முன்னாடி முன் பக்கத்தில் வந்து 2, இங்கே வந்து 4. அப்போ இது தொடர்ச்சியாக வர வேண்டும். நன்றி மாணவர்களே.